லெக்சர் விடைவெளி தொடர்ந்து மற்றும் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் ஒருத்தங்க வந்திருக்காங்க. விக்டரி ஸ்பெஷல் ஸ்டடி சென்டரினுடைய பணிப்பாளரான நித்யா மகேஸ்வரன் தான். இவங்க என்ன பற்றி கதைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், விசேட குறைபாடுகள் உள்ள குழந்தைகளினுடைய அந்த கற்றல் திறன்மையை எவ்வாறு அவங்க பயன்படுத்தி கொள்கிறாங்க அல்லது எவ்வாறு அந்த குழந்தைகளை அவங்க பார்த்து கொள்கிறாங்க என்ற சம்மந்தம் பற்றி தான். வணக்கம் அம்மா. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? சுகம். சரி, முதலாவது கேள்வியா, ஏன் இவ்வாறான நிலைமை காரணமாக இந்த குழந்தைகளுக்கு இவ்வாறு ஒரு நிலைமை காரணமாக அமைகின்றது? விசேட தேவைக்குரிய பிள்ளைகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து கற்றல் குறைபாடு இருக்கும். சிலர்கள் மிக அருமையாக கற்றுக்கொள்ளும் திறன் இருப்பார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, மூளை முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளாகட்டும், ஆட்டிசத்தை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கட்டும், அவர்கள் விசேட தேவைக்குரியவர்களாக உட்படுத்தப்பட்டாலும் அவர்களின் கற்றல் திறனானது சாதாரண பிள்ளைகளைப் போல மிக அழகாக படிக்கவும் திறனுடையவர்களாகவும் இருப்பார்கள். மற்ற விசேட தேவைக்குரிய மாணவர்களுக்கு கற்றுக்கொள்வதிலும் சிரமம் ஏற்படும். இதற்கு நம்ம வந்து நீங்கள் கேட்ட மாதிரி என்ன காரணம் அப்படின்னா, மூன்று நிலைப்பாடு. ஒன்று, பிள்ளை கருவிற்றிருக்கும் பொழுது அவருக்கு ஏற்படக்கூடிய மருத்துவ நிலைப்பாடுகள், மற்றும் தாயின் உடல்நலக்குறைவு. இதையும் தவிர வந்து பிள்ளை வந்து பிறக்கும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த பிரணவாயு, ஆக்சிஜன் சப்ளை இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கு மூளையில் பாதிப்பு ஏற்படும் பொழுது இந்த கற்றுக்கொள்ளும் திறன்லையும் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம். மூன்றாவதாக, வளரும் பருவத்தில் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள், தலையில் அடிப்படுவது, அதீத காய்ச்சல், மற்றும் முக்கியமாக அந்த வலிப்பு நோய், சீசர் எனப்படுகின்ற வலிப்பு வரும் பொழுது இவர்களின் கற்றல் திறனானது பாதிக்கப்படுகின்றது. இலங்கையை பொறுத்த மட்டத்தில் சில குறிப்பிட்ட இடங்களில் வந்து மாணவர்களின் கற்றல் திறனை வந்து சாதாரண மாணவர்களுக்குமே குறைவாக இருக்கிறதுக்கு முக்கியமாக இரண்டு காரணிகள் கூறப்படுகின்றது. ஒன்று வந்து போஷாக்கற்ற உணவு, அடுத்ததாக வந்து அவர்களின் அந்த நிலைப்பாடு. கற்றுக்கொள்ள திறனுக்கேற்ற நமது ஊக்குவிக்கும் தன்மை, அதாவது ஒரு பிள்ளை கற்றுக்கொள்ள முடியலை அப்படிங்கும் பொழுது மேலோட்டமாக அவரால் கற்க முடியவில்லை என்று கூறுவதை விட, எதனால் அந்த பிள்ளைக்கு அந்த கற்கும் திறன் இல்லாமல் இருக்கிறது, அதற்கான சரியான ஊக்குவிப்புகள் அமையும் பொழுது அந்த பிள்ளையும் நன்றாக கற்றுக்கொண்டு சமூகத்தில் வாழ்வதற்கான வழி ஏற்பட முடியும். சரி, நாங்கள் எப்பொழுதுமே யோசிக்கிறது குழந்தை பிறந்த உடனே சாதாரணமான ஒரு குழந்தையாகத்தான் அமைகின்றது அப்படின்னு. ஆனால் அது ஆரம்பத்தில் எப்படி கண்டறிவது? சாதாரண குழந்தைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உள்ள குழந்தைகளுக்கும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த குழந்தைக்கு இவ்வாறான ஒரு பிரச்சனை இருக்கின்றது, அதை எவ்வாறு ஆரம்பத்திலே கண்டறிவது? கற்றல் திறன் இது வந்து மதிப்பீடு மூலமாக தான் அறிந்து கொள்ள முடியும். இருந்தாலும் வந்து பாடசாலை மட்டத்திலேயே வந்து மாணவர்களுக்கான கற்றல் திறன் வந்து குறைவாக இருக்கிறது என்பதே அறியப்படுகின்றது. முக்கியமாக மேலோட்டமாக பார்க்கப்போனால் அவர்களின் மதிப்பெண்களை பற்றியே அறியப்படுகின்றார்கள், அவர்களுக்கு கற்றல் திறன் குறைவாக இருக்கின்றது என்று. ஆனால் நாம் இங்கே முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மதிப்பெண்கள் குறைந்து பிள்ளைகள் கற்றும் திறன் இல்லாமல் அந்த பாடசாலை விற்று அகற்றப்படும் பொழுது ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், பெற்றோர்கள் வந்து வேறு முறைப்படி அந்த பயிற்சிகள் மூலமாக அவர்களுடைய கற்றல் திறனை நம்மால் அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறத மட்டும் ஆசிரியர்களாகட்டும் பெற்றோர்களாகட்டும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். சரி, அப்படி அறிந்த குழந்தைகளுக்கு முதலாவது நீங்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயமா இது அமையும் அப்படின்னு சொல்லி சொன்னா, இப்ப சாதாரண ஒரு குழந்தைக்கு நாங்கள் கிளாஸ் எடுக்கின்ற பொழுது நிறைய விடயத்தை சொல்லிக் கொடுப்போம். ஆனா இப்படியான ஒரு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுக்கு நிறைய பொறுமை வேணும். அப்ப அந்த பொறுமை காரணமாக அந்த குழந்தைக்கு நீங்க முதலாவதா சொல்லிக் கொடுக்கறது என்ன ஒரு விடயம்? கற்றல் திறன் குறைவாக இருக்கு அப்படி இருக்கும் பொழுது முதலே நாங்க வந்து மதிப்பீடு செய்து கொள்ளணும். அதாவது ஏன் பிள்ளைக்கு கற்றுக்கொள்ள முடிவதில்லை அப்படின்னு. இதில் வந்து பல வகைகள் இருந்தாலும் பொதுவாக நாங்கள் வந்து நாலு விதமான பிரித்தல் வைத்தோம். ஒன்று வந்து டிஸ்லெக்ஸிக், அதாவது இந்த டிஸ்லெக்ஸிக் அப்படிங்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு விஷுவல், அதாவது ஒரு ஒயிட் போர்டில் உள்ளதையாக இருக்கட்டும், கொப்பிகளில் உள்ள எழுதக்கூடிய விஷயங்களை வந்து அவர்களால் சரியாக கிரகித்து கொள்வதற்கு சிரமம் இருக்கும். விஷுவலாக ஒரு பிளாக் போர்டில் உள்ளதை வாசிக்க சொல்லும் பொழுது, இப்போ ஒயிட் போர்ட் வாசிக்கும் பொழுது அவர்களை அதை கிரகித்துக் கொள்வதில் சிரமம் இருக்கும். கண் பார்வை நன்றாக இருந்தாலும் அதை பார்த்து மூளையில் அவர்களுக்கு அதை கிரகித்தல் சிரமம் இருக்கும். இதே போலவே லிசனிங், கேட்கும் திறன்லையும் வந்து அவர்களுக்கு காது நன்றாக கேட்டாலும் நாம் சொல்கின்ற வார்த்தைகளை
விட்டு விட்டு அவர்கள் கேட்கும் திறன் இருக்கும். அதனால் சில நேரங்களில் சரியாக கேள்விகளை புரிந்து கொள்ளாமல் பிழையான தவறான பதில்களை அவர்கள் வழங்குவார்கள். அதே போல் கொப்பிகளில் வந்து வாசிக்கும் பொழுது, உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் காகம் பறந்து மரத்தின் மேல் அமர்ந்ததுங்கும் பொழுது காகம் பறந்தது இவ்வளோத்தான் அவர்கள் வாசித்து இருப்பார். இப்போ அதற்கான பதிலையே அவர்கள் எழுதும் பொழுது தவறான பதில்கள் இருப்போம். நம்மை பொறுத்த வரைக்கும் இவர்களின் அந்த விடைகள் பிழையாக இருக்கிறது என்று நம்மளால் போட்டால் நிச்சயமாக வந்து அந்த பிள்ளைக்கு வந்து அந்த இடத்தில் அதை வாசித்து கொள்ள முடியவில்லை என்பது, அதாவது விஷுவலாக அவருக்கு அதில் பிரச்சனை இருக்கிறதை அறிந்து அதற்கு தனிப்பட்ட முறையில் ஒரு அட்டைகள் மூலமாக எழுத்துக்களை பெரிதாகவும் திரும்ப திரும்ப அதை பயிற்சி நம் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து அந்த கிரகிக்கும் திறனை அதிகரித்து அதை பிரிக்க வேண்டும். அளவுக்கு அதிகமான பந்திகளை வாசிக்க விடாமல் சிறிய சிறிய சொற்பிரயோகங்களை வாசித்து அவர்களை அதை உணர வைத்து அதன் மூலமாக அவர்களுக்கு புரிய வைத்து விடைகளை எழுத பயிற்றுவிக்கும் பொழுது ஓரளவுக்கு வினாத்தாள்களில் அவர்களுடைய விடையை எழுதுவதற்கான பயிற்சிகளை மேம்படுத்துவதற்கு முடியும். இது வந்து முக்கியமாக நாம் பார்க்க போது வந்து டிஸ்லெக்ஸிக் அவங்களுக்கு வந்து பார்த்தல் மற்றும் கேட்டல் திறனில் குறைவாக இருக்கும். இதையும் தவிர எழுதுவதிலும் சிரமம் இருக்கும். பார்க்கும் பொழுதே தவறாக பார்த்து எழுதுவதிலும் மிக மிக தவறாக எழுதுவதற்கான பிரச்சனைகள் ஏற்படும். சரி, இந்த ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன்ஸ் என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையில் எல்லா விடயத்தையுமே நாங்கள் கொஞ்சம் மற்ற குழந்தைகளுக்கு கொடுக்கறத விட ஸ்பெஷலாக தான் கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் இந்த படித்து கொடுக்கின்ற பொழுது ஏதாவது ஸ்பெஷலான விடயங்கள் மூலமாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்களா? ஆமாம், நிறைய பயிற்சிகள் வந்து தனிப்பட்ட முறையில் தான் அவங்களுக்கு அட்டைகள் மூலமாக அந்த மாதிரி தான் அவங்களுக்கு பயிற்சியை கொடுப்போம். இப்போ அந்த நான் கூறிய டிஸ்லெக்ஸ் மட்டும் இல்லாமல் அடுத்ததாக பல தரப்பட்ட வகைகள் உள்ளது. இப்போ நான் ஒன்றைத்தான் கூறியுள்ளேன். இதையும் தவிர டிஸ்கிராபிக், அப்போ அந்த டிஸ்கிராபிக் உள்ள பிள்ளைகளுக்கு வந்து நான் வந்து படங்களில் பார்க்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த படங்கள் உருவங்கள் அவர்களுக்கு சரியாக தெரியாது, தலைகீழாக தெரியலாம், அல்லது எழுது அதை புரிந்து கொள்வதில் சிரமம் இருக்கும். இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வந்து அதை மாற்றி எழுதக்கூடிய திறன் இருக்கும். இப்போ அதெல்லாம் வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் படங்களை எடுத்து அவர்களுக்கு எழுதுவதற்கு பயிற்சியை கொடுத்தணும். அடுத்து டிஸ்கிராபிக் உள்ள மாணவர்களுக்கு வந்து உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மோட்டர் கண்ட்ரோல், பென்சிலை பிடிப்பதில் சிரமம் இருக்கும். அடுத்து புத்தகத்தில் நேராக வைத்து எழுதுவதிலும் சிரமம் இருக்கும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் நாம் வந்து அவர்களுக்கு வந்து உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு எடுத்துக்கொண்டால் பென்சிலை வந்து இடது கை பழக்கம் உள்ளவர்களுக்கு வலது கையில் பென்சிலை தரும் பொழுது அவர்கள் தவற நான் எவ்வளோ உங்களால் நேராக எழுதுவதில் சிரமம் இருக்கும் இல்லையா? இங்கொரு எழுத்தும் இங்கொரு எழுத்தும், இதே போல தான் அவர்களுக்கு இரண்டு கைகளுமே இருக்கும். அதை நாம் புரிந்து அதற்கேற்ற மாதிரி பெரிய கொப்பிகளில் கட்டம் போட்டு எழுத்துக்களை எழுத வைக்கும் பொழுது ஓரளவுக்கு அவர்களுடைய அந்த வாசி எழுதும் கூடிய திறனை மேம்படுத்த முடியும். சரி, பொதுவாகவே இந்த குழந்தைகள் வந்து சில அந்த என்ன சொல்வது, இந்த குழந்தைகளை பராமரிக்கிறதுல ரொம்பவே பொறுமை வேணும்னு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். அப்படி பொறுமையாக இருக்கின்ற பொழுது நீங்கள் ஒரு பணிப்பாளராக சொல்லுங்கள், அப்படி பொறுமையாக இருக்கும் பொழுது அவங்க நல்லா படித்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுப்பாங்களா, இல்லாட்டி அவங்களோட அந்த உணர்வு அல்லது அவங்களுடைய அந்த ஈடுபாடு வந்து அந்த கற்றலில் எவ்வாறு இருக்கும்? இந்த இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியின் மூலமாகவே வந்து இந்த டிஸ்அப்ராக்சியான ஒரு பகுதி இவர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த எமோஷ்னல் பிரச்சனை நிறைய இருக்கும். ஒரு இடத்துல அமர்வதில்லை. இப்போ நீங்கள் கேள்வி நாங்கள் பயிற்சியை கொடுக்கும்பொழுதே அளவுக்கு அதிகமாக பேசுவார்கள், அதுவும் திறனாக பேசுவார்கள். உதாரணத்துக்கு ஒன்றிலிருந்து ஐந்து எழுதுங்கள் என்று கூறும்பொழுது டீச்சர் நான் ஒன்றிலிருந்து ஐம்பது அறுதிக்கும் எழுதவா, அவருக்கு ஒன்றிலிருந்து இரண்டு எழுதுவதே சிரமமாக இருக்கும். இருந்தாலும் வந்து இந்த தேவையற்ற பேச்சுகள் அதிகமாக, அடுத்தது வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அழித்து அழித்து எழுதுவது, இன்ட்ரவல் தொடர்ந்து அவர்களால் எழுதவே முடியாது, எழுந்து எழுந்து வெளியில் செல்வார்கள். இதற்கெல்லாம் வந்து காரணமே வந்து அந்த டிஸ்அப்ராக்சிகா அப்படின்னு சொல்லுவோம், எமோஷ்னல் எமோஷ்னலாக வந்து ஒரு கற்றல் திறனுக்கு போகும்பொழுது அவர்கள் சிரமப்படுவார்கள். அதை நம்ம உள்வாங்கி அதை அவ்வாறு இருக்கும் பொழுது சிறிது கண்டிப்புடன் அதே நேரம் அதை பொறுமையாக நீங்கள் கூறுவது போல பொறுமையாக விளையாட்டுக்கள் மூலமாக அவர்களுக்கு அந்த கற்றல் திறனை நம்மால் வந்து ஊக்குவிக்க முடியும்.
நான் கேள்விப்பட்டிருக்கின்ற இந்த ஐப்பர் என்ற ஒரு விடயம் அவர்களுக்கு ஆகும் என்று. அப்பொழுது அவர்களை அந்த திசை திருப்புவதற்காக, அவர்கள் அந்த எமோஷனல் ரீதியாக இருக்கின்ற பொழுது திசை திருப்புவதற்காக நிறைய முறைகளை நீங்கள் கையாளுவீர்கள் என்று. சற்று அவர்களுடைய அந்த கையை பிடித்து கொண்டு நிறைய வழிமுறைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை பற்றி எங்க கூட பகிர்ந்து. ஹைப்பர் அப்படிங்கும்போது அதீத துருதுருப்புக்கு முக்கிய காரணமே வந்து உணவு. அது பெற்றோர்களும் முக்கியமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதாவது தற்போது உள்ள உணவுகள் பிள்ளைகளின் துருதுருப்பு தன்மை அதிகரிக்கின்றது, அது எல்லோரும் அறிந்து விடையும். குறிப்பாக அந்த சீனி மற்ற சுகர் சீனி வகைகள் சார்ந்த உணவுகளை முற்றிலுமாக குறைத்தல் அல்லது அதன் அளவை குறைப்பது சால சிறந்தது. இதையும் தவிர நிறமூட்டிகள் மற்றும் கொக்கோ கலந்த உணவுகளை வந்து குறைப்பதன் மூலமாக நம்ம வந்து இந்த ஹைப்பர் அப்படிங்கிற இதை குறைக்க முடியும். இதையும் தவிர அவர்களுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த அதீத துருப்புள்ள பிள்ளைகள் வந்து இப்போ ஒரு இடத்தில் அமரமாட்டுகின்றார்கள், ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று பெற்றோர்கள் நம்மளே என்ன செய்ய நிறைய நேரம் நடக்க வைத்தோம். அதன் மூலியமாக பிள்ளைகள் வந்து ஓரளவுக்கு கலைப்படைந்து அமரும். இது தவறான ஒரு விடயமாகும். இவ்வாறு துருதுருப்பாக இருக்க பிள்ளைகளுக்கு வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு இடத்தில் அமர வைத்து ஆக்குபேஷன் எனப்படுகின்ற பொருட்கள் மூலமாக அவர்களுடைய அமரக்கூடிய திறனை நம்ம அதிகரிக்க வேண்டும். அல்ல இல்லாவிடில் அவர்களும் ஓடுகிறார்கள் என்று நாமும் ஓடுவதற்கு நிறைய பழக்கும் பொழுது அவர்களின் கலைப்படைவதே கிடையாது. இதற்கு காரணம் மூளையின் அதீத செயல்பாடு. அதன் மூலமாக அப்பிள்ளையே அந்த ஓடுதல் வந்து அதிகரித்து கொண்டே செல்லும். அதனால் காலையும் மாலையும் ஒரு குறிப்பிட்ட நேரம் மாணவர்களை ஒரு இடத்தில் அமர வைத்து வீட்டில் இருக்கும் பொழுது பெற்றோர்கள் வந்து வீட்டில் உள்ள பொருட்கள் மூலமாகவே அவர்களை ஒரு ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் இருக்கும். அதாவது எப்படி ஒரு பூ கற்றவர்கள் எவ்வளோ வேகமாக அந்த கண் மூளை கை மூன்றையும் ஒரு நேர்கோட்டில் கொண்டு வருவதற்கான பயிற்சிகள் சிறிய ஒரு பாட்டிலில் அவங்களுக்கு வந்து சிறிய மணிகளை போட்டு அதனுள் போட்டுவது அல்லது தண்ணீரை ஊற்றுவது இவ்வாறான கை கண் மூளை மூன்று சேர்ந்து செய்யக்கூடிய வேலைகளை தொடர்ந்து தருவதன் மூலமாக ஹைப்பர் எனப்படுவது நம்மால் குறைக்க முடியும், பேலன்ஸ் பண்ணி கொள்ள முடியும். அதுவும் வீட்டில் வந்து நிறைய வேலைகளை நீங்கள் உட்படுத்தும் பொழுது அவர்கள் வீட்டில் வந்து ஓடுவது இல்லாமல் அந்த விஷயங்களில் கவனிக்கிறதுக்கான திறனை அதிகரித்துக்கணும். வெரி சிம்பிளாக சொன்னால் உடைகளை வந்து இப்போ நம்ம போடுறோம் இல்லையா, கொடியில் போடும் பொழுது அந்த கிளிப்ஸ் அது வந்து இந்த இரண்டு விரல்களின் நுனிகளிலும் படியும் பொழுது உங்களுக்கு வந்து இயற்கையாகவே அவங்களுக்கு தூண்டுதல் ஏற்படும். அடுத்து மூளைக்கான தூண்டுதல் அதிகரிக்கக்கூடிய பெற்றோர்கள் வந்து அவ்வாறு உடைகளை போட்டு இவர்களை கிளிப் போட வைக்கும்போது உங்களுடைய ஒரு வீட்டில் உள்ள ஒரு வேலையும் குறைக்கப்படுகின்றது. பிள்ளைகளும் அதிகமாக வீட்டில் வந்து ஓடிக்கொண்டு இருப்பதாகத்தானே பெற்றோர்களுக்கு ஒரு காரணமே. பெற்றோர்கள் வந்து வீட்டில் உள்ள வேலைகளை பிள்ளைகளை ஈடுபடுத்தாத பட்சத்தில் நிச்சயமாக பிள்ளைகள் வீட்டில் ஓடிக்கொண்டே இருந்து அது ஒரு குணமாக வாய்ப்பாகமாகிறோம். சரி, இப்போ பொதுவாகவே இப்படியான குழந்தைகள் மற்றவர்கள் மற்ற குழந்தைகளுடன் அவர்களை போன்ற மற்ற குழந்தைகளுடனான அந்த ஒரு அணுகுமுறையானது எவ்வாறு இருக்கும்? அது நாம் பயிற்றுவிக்கும் நிலையை பொறுத்தது. எப்பொழுதுமே வந்து மற்ற இவர்களையே நாம் பயிற்றுவிப்பதை மட்டுமல்லாமல் மற்ற பிள்ளைகளையும் வந்து அவர்களை எவ்வாறு கையாள்வது என்று நாம் சேர்த்து பயிற்றுவிக்கும் பொழுது இப்போ எல்லாம் நிறைய பாடசாலைகளில் இன்க்ளூஷன் மெத்தட் அதாவது விசேட தேவைக்குரிய மாணவர்களும் உள்ளடக்கப்பட்டு அவர்களுக்கு பயிற்சி நேரம் தனியாக பயிற்சிகள் வழங்கப்பட்டு பிறகு மற்ற மாணவர்களுடன் அவர்களும் உள்வாங்கப்பட்டு பயிற்றுவிக்கப்படும் பொழுது நம்மால் எளிதாக இதற்கு வந்து இவர்களை இப்போ இவர்களை வந்து நம்மால் எளிதாக பயிற்றுவிக்க முடியும். இருப்பினும் மற்றவர்களோட பழகும் பொழுது அவர்களுக்கும் அந்த பயிற்சி கட்டாயம் வேணும். எவ்வாறு இவர்களை அழைத்து செல்வது அமர வைப்பது பயிற்றுவிக்கும் பொழுது இருவருமே பழகிக்கொள்வார்கள். சரியம்மா, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த குழந்தைகள் என்று சொல்லும் பொழுதே சாதாரண ஒரு குழந்தைக்கு படித்து கொடுக்கின்ற பொழுதே ஒரு ஒரு மணித்தியாலமோ ரெண்டு மணித்தியாலமோ நாங்கள் செலவிட வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக அந்த குழந்தையினுடைய அந்த ஞாபக சக்தியோ அல்லது அவர்களுக்கான அந்த திறமை அந்த வரும் வரையில் நாங்கள் ஒரு ஒரு மணித்தியாலும் ரெண்டு மணித்தியாலும் கட்டாயமாக ஒரு பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது. இதே போல் இந்த குழந்தைகளினுடைய அந்த ஒரு திறனானது வெளிப்படுத்துறதுக்காக நாங்கள் எவ்வளவு தூரம் படித்து கொடுக்கணும்? நீங்கள் வந்து அந்த திறன் வந்து நேரம்ங்கிறது வந்து இங்கே வந்து ஒரு முக்கியமாக எடுத்துக்கொள்ள முடியாது. பிள்ளைக்கு எவ்வளோ நேரம் அவர் அமருங்கிறாருங்கிறது தான் நம்ம ரொம்ப முக்கியத்தில் எடுத்துக்கணும். முதல்ல ஆரம்பத்துலேயே வந்து
நிறைய நேரம் செலவிடுவதை விட விளையாட்டுக்கள் மூலமாக அவர்களை வந்து அந்த அமர வைத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பயிற்சியை மேற்கொள்ள முடியும். உதாரணத்துக்கு ஒன்று என்று எழுதும் பொழுது, ஒன்று என்று எழுதுவதை விட ஒன்று என்று பொருளை காமிப்பதே அவங்களுக்கு நன்றாக இருக்கும். சரி, அதே மாதிரி தான் நம்ம சொல்லுங்கள், இந்த குழந்தைகள் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கள ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, அதுக்கான இப்போ சொல்லுமே ஒரு இடத்துல அமர்றதுக்காக இப்போ எங்களையே சில வேளைகளில் நாங்கள் ஒரு இடத்துல இருங்க அப்படின்னு சொல்லி சாதாரணமாக குழந்தைகளை சொன்னாலே கேட்கறது இல்லை. அப்படியே ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது நான் ஆரம்பத்தில் கேட்ட மாதிரியே சில என்ன சொல்வது, இப்போ சில வேளையில் இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சில வேளைகள் அவங்களுடைய அந்த உணர்வானது மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். சில வேளையில் இப்போ ஒரே ஒரு விடயத்தை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கின்ற பொழுது சில வேளை அவங்களுக்கு கோபமாக கூட மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன வழிமுறைகள் எல்லாம் குறிப்பிட்ட நேரத்துக்கு குறிப்பிட்ட ஒர்க் அதை தரும் பொழுது பொறுப்புகளை அவனை உணர வைக்க முடியும். அதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அடம் பிடிக்கிறாருன்னு வச்சுக்கலாம், இது செய்ய மாட்டேன் அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நாம் பயிற்சியை தரும் பொழுது அவர்கள் வந்து அந்த நீங்கள் கூறிய மாட்டி செய்ய மாட்டேன் அப்படிங்க அதை எப்படி கொண்டு வர வேண்டும் என்றால், இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு நாள் ஒரு பயிற்சியும் அடுத்த நாள் இன்னொரு விஷயத்தையும் செய்யும் பொழுது அந்த பிள்ளைக்கு வந்து அதில் பொறுப்புகள் இருப்பதில்லை. சின்ன விஷயம், ஒரு ஜன்னல் காலையில் எழுந்தவுடன் இந்த விசேடத்துறைய மாணவரை வீட்டில் உள்ள ஜன்னல் எல்லாத்தையும் வர வைத்தே கைகளை வைத்து திறந்து திறந்து விடணும், செய்ய மாட்டார். மறுநாளும் செய்ய வைக்கணும், பிறகு பிறகு மெல்ல அவர் செய்வதற்கு பழகி மெல்ல அந்த வேலை தன்னுடையது என்று பொறுப்பு அவருக்கே வந்துடும். அதை தான் நம்ம கொண்டு வரணும். அவ்வாறு சில செடிகளுக்கு தண்ணி விடுவது அல்லது வீட்டில் உள்ள சிறிய வேலைகளை செய்த போன்றவற்றை தொடர்ந்து செய்விக்கும் பொழுது பொறுப்புகள் மூலமாக அவரை வந்து அந்த ஓரளவுக்கு தானே அதை செய்யும்பொழுது அவர்களுக்கே அந்த பழக்கத்துக்கு வந்துடும், அது தான் செய்யக்கூடிய வேலை என்று ஒரு பொறுப்பு வந்துவிடும். இப்போ இரண்டு நாளைக்கு அப்புறம் அவர் ஜன்னலை திறக்காத விட்டு அன்னைக்கு நீங்கள் ஜன்னலே திறக்கக்கூடாது, அப்போ முடியே இருக்கும்பொழுது அவருக்கே அது ஒரு கஷ்டமாக இருக்கும். ஸோ மெல்ல பிள்ளை வந்து அந்த பொறுப்பை உணரும், அந்த பொறுப்புக்கு கொண்டு வரும் பொழுது இப்போ நீங்கள் கூறிய மாதிரி அவர் வந்து அந்த கண்ட்ரோல் நிலைக்கு வந்துடுவார். சரி, ஒரு பணிப்பாளராக நீங்கள் இப்படியான குழந்தைகளை பார்க்குறதுக்காக நிறைய பயிற்சிகள் எடுத்திருப்பீங்க, நிறைய பொறுமையாக இருந்திருப்பீங்க, நிறைய பிள்ளைகளை இதே மாதிரி பிள்ளைகளை எத்தனையோ பிள்ளைகளை பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்படி ஆனால் இந்த மாதிரியான ஒரு சில ஒரு அம்மாவுக்கு ஒரு பிள்ளையாக தான் இருக்கும், சரியா? அப்போ அப்படியான பிள்ளைகளை சமாளிக்கிறது எப்படின்னு அம்மாக்களுக்கு தெரியாமல் இருக்கும். அப்படியான அம்மாக்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ஒரு ஆலோசனையாக இது இருக்கும். பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே எடுத்துக்கொள்வது வந்து நானும் வந்து ஒரு விசேட தேவைக்குரிய ஒரு பிள்ளையின் தாய். இப்போ அதனால் அவங்களுடைய மனநிலை எந்த கட்டத்தில் இருக்கிறது என்பதை நான் முதல்ல அறிந்துக்கிறது. சில பெற்றோர்கள் வந்து அறியாமை, அதாவது தன்னுடைய பிள்ளையை நிலையே தெரியாமல் இருப்பாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி பெற்றோர்களுக்கு முதல்ல வந்து ஆலோசனை மூலமாக அவர்களுக்கு வந்து அந்த பிள்ளையான எந்த நிலையில் இருக்காங்க, அதுக்கு மருத்துவர் மற்றும் அவர்கிட்ட அந்த தெரபிஸ்ட் மற்றும் நாங்கள் விசேட தேவிக்கு மூன்று பேரும் அவங்களுக்கு அந்த பயிற்சியை தருவோம். அடுத்து சில பெற்றோர்களுக்கு வந்து தெரிந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இருக்கிறது இல்லை, நானுமே அப்படி தான் இருந்தேன். ஸோ அதற்கு வந்து சரியான கவுன்சிலிங், அதை ஏற்று கொண்டு தான் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஏன்னா இது ஒரு பிள்ளையோ நாமோ செய்த தவறில்லை, இது ஒரு உடல் ரீதியான ஒரு பிரச்சனை, அதற்கு நம்மளால ஒத்துழைப்பு வேணுங்கிறத புரிகிறதளைக்கும் அவங்களுக்கான கவுன்சிலிங். அடுத்து மூன்றாவது கட்டம் அவர்களை அவர்களுக்கேற்ற பெற்றோர்களோடு இணைப்பது. இப்போ வந்து எப்பயுமே வந்து நாம் மேற்பார்வையாக இருந்து இதை அப்படி செய்யுங்க, இது இந்த பிரச்சனையை நீங்கள் அப்படி செஞ்சுக்கோங்கன்னு சொல்லத்தான் முடியும். ஆனால் ஒரு பெற்றோராக அந்த ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு நாளும் 24 மணித்தாலும் கலந்து கொள்கிற பெற்றோருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இப்போ இதற்கு அதே சம்பந்தப்பட்ட சில பெற்றோர்கள் ஓரளவுக்கு முன்னோக்கி சென்ற பெற்றோர்களை இவர்களை தொடர்பு படுத்தி அதன் மூலமாக ஒருத்தரோடு ஒருத்தருடைய பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கான வழிவகைகளை வகுத்து கொடுத்து பெற்றோரை அந்த சுய திறனுடன், அதாவது நாங்கள் சொல்லுவோம் ரெசிலியன் மதர் அப்படின்னு சொல்லிட்டு, மற்ற அம்மாக்களுக்கு ஒரு திறனாக உள்ளதை மாற்றுவதில் செய்திருக்கோம்.
பிரச்சனை. இப்படி விசேட தேவையுள்ள குழந்தைகளை நீங்கள் சொல்லியிருந்தீங்க, தெரபிஸ்ட் மூலமாக அல்லது கவுன்சிலிங் மூலமாக. இப்படி சில வேலைகளில் இந்த கவுன்சிலிங், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய அம்மாக்களுக்கு என்ன சொல்றது, தன்னுடைய குழந்தை இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளாமல் கூட இருப்பாங்க. அப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது இந்த மாதிரியான ஒரு தெரபிஸ்ட் மூலமாக அல்லது கவுன்சிலிங் கொடுத்தால்தான் பிள்ளையை ஓரளவுக்கான ஒரு சாதாரண பிள்ளையாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னால், என்ன மாதிரியான ஒரு தெரபிஸ்ட், என்ன மாதிரியான ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம்? இது வந்து அந்த பிள்ளையின் நிலைப்பாடு நாங்கள் பார்த்துக்கணும். ஆட்டிசமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கேற்ற கவுன்சிலிங் சென்டர் இருக்குது. இப்போ எல்லா நம்முடைய அரசாங்கம் மற்றும் வைத்தியசாலைகளில் வந்து இதற்கான தனியான கவுன்சிலிங் செஷன் இருக்கிறது. அப்போ அந்த பிள்ளைக்கு வந்து சில மாணவர்கள் பார்த்திங்கன்னா உடல் மருத்துவ காரணிகள்னால, இதய நோய் மற்றும் சிறுநீரக நோயினால் இந்த விசேடத்தை, அவர்களுக்கு வேறு விதமான பயிற்சி கவுன்சிலிங், மற்றும் சில பெற்றோர்களுக்கு வந்து இந்த விசேட தேவைக்குரிய மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான கவுன்சிலிங், பிள்ளைக்கேற்ற கவுன்சிலிங்கை தான் நம்ம வந்து அந்த வைத்தியசாலையாக இருக்கட்டும் தெரப்பிஸ்டாக இருக்கட்டும் நாம் வழிகாட்ட முடியும். சரி, நீங்கள் ஒரு பணிப்பாளராக சொல்லுங்கள், எங்களுடைய ரசிகர்களுக்கு கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ இந்த கற்றல் குறைபாடு உள்ள பிள்ளைகள் அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கு கற்றுக்கொள்ள முடியலை, அதோடு கற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு ஒரு இல்லாமல், ஏன் அதற்கு எதனால் கற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறத அறிந்து ஓரளவுக்கு அவங்களுக்கான அடிப்படை கல்விகள், இப்போ நிறைய சாதாரண பாடசாலையில் உள்ள மாணவர்கள் நமது பாடசாலைக்கு வரும்பொழுது ஆண்டு 6 ஆண்டு 5 படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய அந்த ஆண்டு 5க்கான பாடத்திட்டங்களை செய்ய முடியாமல் தான் இங்கே வருவார்கள். அதாவது படிக்க முடியவில்லை என்று 0 என்று. ஆனால் மெல்ல அவர்களை திரும்ப ஆரம்பத்திலிருந்து எண்களை கூட்டுவதற்கு மற்றும் பண பரிமாற்றம் செய்வதற்கு மற்றும் சாதாரண விஷயங்களை வாசிப்பதற்கு அதனுக்கு பொருள் உணர்ந்ததுக்கு கொண்டு வர முடியுது. இதைத்தான் ஏற்றுக்கொள்ளணும். அதாவது பெற்றோர்களாக இருக்கட்டும், சமூகம் சார்ந்தவர்களாக இருக்கட்டும், கற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் அவர்களுக்கு அடிப்படை கல்விகளை தந்து இதன் மூலமாக தொழில் வாய்ப்புக்கு ஏதாவது ஒரு வழிவகுக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்று வந்து சமுதாயம் வந்து நிச்சயமாக இவங்களுக்கும் தரணும். அதுதான். ஆமாம், எப்பொழுதுமே கடவுளால் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுமே ஒரே மாதிரியான உயிர்களாகத்தான் இருக்கிறது. பிரச்சனைகளுக்கு இல்லாத தீர்வுகள் என்று எதுவுமே இல்லை. எப்பொழுதுமே பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் எங்களிடத்திலே இருக்கின்றது, நாங்கள் தான் அதை கவனிக்க மறுக்கின்றோம். இப்படி ஒரு விசேட தேவையுள்ள குழந்தைகளுக்கான அந்த கற்றல் திறமைகளை நாங்கள் எவ்வாறு பார்த்து கொள்ளலாம் என்று எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு விழிப்புணர்வை தந்திருந்தார் விக்டரி ஸ்பெஷல் ஸ்டடிஸ் சென்டரினுடைய பணிப்பாளரான நித்யா மகேஸ்வரன். நன்றி அம்மா. நன்றி. நன்றி. சரி நேர்களே, எப்பொழுதுமே நான் ஆரம்பத்தில் கூறியது போல இன்றைக்கு எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பும் அவ்வாறு தான் அமைந்திருக்கிறது, மகிழ்ச்சி. எப்பொழுதுமே பிரச்சனைகள் இல்லாத முடிவுகளும் இல்லை, தீர்வுகளும் இல்லை. எப்பொழுதுமே எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா ஒரு விடயங்களுக்குமே ஒரு தீர்வு நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது. எல்லா விடயத்தையுமே யோசித்து கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் செல்லாமல் பிரச்சனைகளை எப்பொழுதுமே யோசித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல முடியாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் இருக்கின்றது, அந்த தீர்வுகளை தேடுவதற்கு தான் எங்களுடைய வாழ்க்கையும் இருக்கின்றது. இந்த அளவில் எங்களுடைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஷஹானா முத்துக்குமார். நன்றி, வணக்கம்.